ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னுடைய சிவப்பு கொய்யா மரத்தை காமிக்கிறேன். இதுதாங்க இது. இது பார்த்திங்கன்னா சின்ன மரமாக தான் இருக்குது, மண்ணில் தான் வச்சுருக்கோம். நிறைய பூக்களும் காய்களும் இதில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நீளமாக வர்றதை நம்ம வெட்டி விட்டோம்னா தான் பக்க கிளைகள் வந்து அதிலிருந்து பூ வரும். பூ பாருங்கள், வெள்ளையாக அழகாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பழம் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மாட்டு எரு போடுவோங்க. நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும், மாவு பூச்சி தான் பயங்கர பிரச்சனை இதில். நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. இது நம்ம மாடி தோட்டத்தில் மேலே மாடியிலையும் வைக்கலாங்க, அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது. இதை வச்சு ஒரு 1.5 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிருது. நீங்களும் மாடி தோட்டத்தில் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது இட்லி பூங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பஞ்செடி வருது, அதை நான் எதுலேயாவது மாற்றி எடுத்து வைக்கணும். நம்மளோட செடி வச்சுருக்கனால அதுக்கே இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வேப்பஞ்செடி இது வந்து ஆரஞ்சு கலர், நல்ல பஞ்சாக பூக்குங்க. இது இதுக்கு ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை. இதை நம்ம எடுத்து கோர்த்து வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லேடிஸ்க்கு இந்த பூவை வந்து ஒரு 3 பூ எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து எங்கள் வீட்டில் வாங்கிட்டு கூட போவாங்க, ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இது நம்ம மாடி தோட்டத்துலேயே மேலேயும் வைக்கலாம். இது வந்து நிறைய காய்கறிகள் செடி வைக்கும்போது இது பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செடி வளர்த்துனா. இன்னொரு வெரைட்டிங் இது, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வச்சு 10 இயர்ஸ் ஆகுது, பெரிய அளவில் வர்றதில்ல, சின்னதாகவே இருக்குது. பார்க்குறக்கும் அழகாக இருக்குது, கலர் லைட் பிங்க்கு. சுத்தமாக இதுக்கு மெயின்டெனன்ஸே தேவையில்லைங்க, அது பாட்டுக்கு வளருது. பூச்சி தாக்குதலுங்கிறது எதுவுமே இதில் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துறக்கு ரொம்ப அழகான செடி இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.